வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் குறைவான நெய் வந்துட்டு யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்லா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு நெய் மைசூர் பாகு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மெதுவாக இது போல் கலந்து கொடுக்கணுங்க. இந்த கடலை மாவை நம்ம வறுத்தும் சேர்க்கலாம், வறுக்காமலும் சேர்க்கலாம். நான் வறுத்து செய்யும் பொழுது அதோடய வாசனை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இந்த கடலை மாவோட கலர்லாம் மாறி வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். இப்போ வந்துட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை ஆற வச்சு இதே போல் சளிச்சு எடுத்துருக்குறேன். சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாத அளவுக்கு. இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த 1 கப்பு எண்ணெயில் 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு இந்த மாவில் கலந்துடலாம். 1/4 கப் அளவுக்கு இருக்கிற எண்ணெயை வந்துட்டு இந்த நெய்யிலே கலந்துடலாங்க. இந்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு 1 கப்பில் தாங்க நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு மைசூர் பாக்கு அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு வரும். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. நீங்கள் இதில் அந்த 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்காமல் முழுவதுமே 1.5 கப் அளவுமே நெய் கூட யூஸ் பண்ணி செய்யலாங்க. இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1.5 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அந்த ஜீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இதே போல் கம்பி பதம் வரணும், 1 கம்பி பதம் வரணும். இந்த பதம் மட்டும் சரியாக பார்த்துட்டா அவ்வளோதாங்க மைசூர் பாகை செஞ்சு முடித்த மாதிரி தான். இந்த 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இந்த சுகர் சிரப்பில் ஊற்றிட்டு இது போல் கைவிடாமல் கலந்து கொடுங்க. அப்போ தான் கட்டி எதுவும் படாது. இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த நெய்யை வந்துட்டு 4 பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்க. ஒரே பாகில் வந்துட்டு ஊற்றிடக்கூடாது. இதே போல் நம்ம கலந்து விடும் பொழுது அந்த நெய்யை வந்துட்டு அந்த கடலை மாவு உறிஞ்சிக்கிறோம். நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா திருப்ப வந்துட்டு கொஞ்சமாக அந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சுருங்க, இல்லாட்டினா சிம்மை விட கொஞ்சம் வந்துட்டு தூண்டுதலாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 தடவை நெய் ஊற்றியாச்சு. இந்த கடலை மாவு வந்துட்டு இது போல் நொர நொறையாக பொங்கி வருது பாருங்கள். இப்போ வந்துட்டு 1/4 வாசி அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே போல் நல்லா நெய்யை உறிஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் இந்த கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த மைசூர் பாகுக்கே உண்டான அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்குங்க. இதே போல் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நான் மிச்சம் வச்சுருக்கிறேன் இந்த 4வது ஈடு நெய்யும் இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இப்போ நல்லா கலந்து விடும்பொழுது பாருங்கள், அந்த ஓரத்தில் அந்த நெய் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கிறேன், அதில் இதை ஊற்றிட்டு இது போட்டு நல்லா லைட்டாக அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மைசூர் பாகு நல்ல ஒரு சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது போல் கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாயில் வச்சால கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள் அந்த பதம்லாம் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த ஊடால் ப்ரௌன் கலரில் வரணும்னா இந்த அளவுக்கு உயரமாக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரேயில் ஊற்றுனீங்கன்னா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் லைட்டாக இருக்கும், அந்த ஊடால் ப்ரௌன் கலரில் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.